பிரபாஸ் டிசைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபாஸ் டிசைன். இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு கோல்டு கலருக்காகவும் ஒயிட் கலருக்கு ஸ்டோன்லையுமே ரெடி பண்ணியிருக்கேன். கஸ்டமர் பெரம்பூரில் இருக்காங்க. அவங்களோட சாரீ கலர் பார்த்திங்கன்னா இதான், இந்த ரெட் கலர் தான் அவங்களோட சாரீ கலரு. நான் சாரியோட வித் ப்ளவுஸ் இந்த ப்ளவுஸு. அவங்க சாரியில் ரெட் கலரும் பிங்க் கலர் காம்பினேஷனில் இருந்தது. அவங்க கான்ட்ராஸ்டாக ப்ளவுஸ் பண்ணலான்ட்டு ஆசைப்பட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக ப்ளெயினாக க்ரீன் கலரில் எடுத்து கொடுத்துருக்காங்க. இல்லை எப்படி இப்படி ஃபாலோ பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ப்ளவுஸில் ஃபஸ்ட்டு ரெண்டு லைன் செயின் ஸ்டிச்சு ஜரி த்ரெட்டில் கொடுத்துருக்கேன். அடுத்த ரெண்டு லைன் செயின் ஸ்டிச்சு பிங்க் கலரு சில்க் த்ரெட்டில் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் லைனு சுகர் பீடு. அதுக்கு அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா ஜர்தோசி லோட் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஜர்தோசி லோட் ஃபாலோ பண்ணுவோம், ரொம்ப ரிச்சாக அழகாக இருக்கும். அதனால் நெக் லைனில் ஜர்தோசி லோட் கொடுத்துருக்கேன். இந்த லோட் ஸ்டிச்சு ஜர்தோசியில் போட்டிங்கன்னா ஒரு அழகு வரும், த்ரெட்டில் போட்டிங்கன்னா ஒரு லுக் இருக்கும், பீடில் போட்டிங்கன்னா ஒரு லுக் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் இது நல்லா பிரைடல் ப்ளவுஸ்னோடனே ஜர்தோசியில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த லைனு சுகர் பீடு கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சின்ன பெண்டன்ட் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு சர்க்கிள் ஷேப்பில் ஒரு ரெண்டு சர்க்கிள் ஷேப்பு கொடுக்கறதுக்கு சுகர் பீடு, அதுக்கப்புறம் ஒரு 1/4 இன்ச் கேப்பில் சுகர் பீடு கொடுத்துட்டு அதுக்கு ரெண்டுத்துக்கு நடுவில் ஜர்கன் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். ஸ்டோன் லேஸ் வச்சோன்னா கொஞ்சம் நம்மளுக்கு சாரியை டேமேஜ் பண்ணோம், முடி பிடிச்சி இழுக்கும், கொஞ்சம் கஷ்டமாக இந்த மாதிரி இருக்கும். அதனால் ஸ்டோன் லேஸ் யூஸ் பண்ணாமல் ஜர்கன் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். இந்த ஜர்கன் ஸ்டோனு பார்க்குறதுக்கு நல்ல ரிச்சாக, நல்ல ஷைனிங்காக, ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் அப்படி ஃபாலோ பண்ணிவிட்டு உள்ளே ஜர்தோசி லோட் ஸ்டிச்சை ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஃபாலோ பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி கொண்டு காமிக்கிறதுக்காக கோல்டு பால்லையே ஒரு அவுட்டரில் ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துட்டு உள்ளே அந்த ட்ரையாங்கிள் ஃபுல்லாக பீடுலேயே ஃபில் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி எல்லா பெண்டன்ட்டுமே கரெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நடு நடுவில் ஒரு கோல்டு பால் சுற்றிய ஜர்தோசி கொடுத்துருக்கேன். அது மாதிரி ஒரு ரெண்டு அந்த இந்த கேப்பில் வர மாதிரி வச்சுருக்கேன். பேலன்ஸ் இருக்கிற இடத்துல வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு, ப்ளவுஸ் என்ன கலரோ சேம் கலர் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு கொடுத்துருக்கேன். 1/2 இன்ச் அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்கு ரெடி பண்ணிட்ட பிறகு அங்கங்கே டாட்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு ஃப்ளவர் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அது எப்படி ஃபாலோ பண்ணேன்னா சென்டரில் ஒரு ஸ்டோன் ஒட்டிட்டேன், ஸ்டோனை சுற்றி ஜர்தோசி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் கேப் விட்டுட்டு அதை சுற்றி இன்னொரு லைன் ஜர்தோசி கொடுத்துட்டு அந்த ரெண்டு ஜர்தோசிக்கு நடுவில் ஜர்கன் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். ஜர்கன் ஸ்டோன் ஒட்டினோடனே அந்த ஃப்ளவர் ரொம்ப ஹைலைட்டாக அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் ஜர்தோசி லேஸ் அண்ட் ஏசி ஃபாலோ பண்ணிவிட்டு அவுட்டரில் சமைக்க வச்சு ஃபில் பண்ணியிருக்கேன். நல்லா ஃப்ளவர் நல்லா பெருசாக வந்து நல்லா ஹைலைட்டாக இருக்குது. சாரியோடு கட்டும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஃப்ரண்ட் போர்ஷன் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இதான் இந்த ப்ளவுஸோட ஃப்ரண்ட் போர்ஷனு. நம்ம பேக்கில் என்ன நெக்லைன் ஃபாலோ பண்ணுமோ சேம் அதே நெக்லைன் ஃபாலோ பண்ணியிருக்கேன். நம்ம எப்போவுமே பேக்கில் என்ன டிசைன் கொண்டுக்கிறோமோ அதே டிசைன் தான் கண்டினியூட்டியாக ஃப்ரண்ட்டில் வந்ததுன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் ஃபுல் ஒர்க்குமே ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஃப்ரண்ட் போர்ஷனு ஒரு ஃபுல் ஹெவி ஒர்க் வரும்போது ஃபோட்டோஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்லீவ் போர்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதான் இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் போர்ஷனு. இல்லை பார்த்தீங்கன்னா லாங் எல்போ ஸ்லீவு, ஃபுல் ப்ளவுஸுமே ஹெவியாக ஒர்க் வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். த்ரெட் ஒர்க்கு, ஜர்தோசி ஒர்க்கு, ஸ்டோன் ஒர்க்குன்ட்டு எல்லா ஒர்க்கு காம்பினேஷன்லேயும் ரெடி ஆகும்போது ப்ளவுஸ் ஒரு கிராண்ட் லுக்காக இருக்கும். நீங்கள் ஃபங்க்ஷன்லாம் போட்டிங்கன்னா அந்த ஸ்லீவ்டு ஒர்க்கு ரொம்ப ஸ்பெஷலாக அழகாக தெரியும். இதில் எப்படி இப்படி ஃபாலோ பண்ணியிருக்கேன்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஸ்லீவில் ஃபஸ்ட்டு கார்னரில் செயின் ஸ்டிச்சு ஜரி த்ரெட்டில் கொடுத்துருக்கேன்.
ஒரு லைன் சுகர் பீடு, அடுத்த லைனு ஜர்தோசி லோட் ஃபாலோ பண்ணியிருக்கேன், அடுத்த லைனு சுகர் பீடு கொடுத்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே சென்டராக வர மாதிரி சின்ன பீகாக் வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். சின்ன பீகாக்கில் பீகாக் அவுட் லைன் ஃபுல்லாக சுகர் பீடில் ஃபாலோ பண்ணிவிட்டு உடம்பு வர பார்ட்டில் ஜர்தோசி செயின் ஸ்டிச் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இந்த ஜர்தோசி செயின் ஸ்டிச் மோஸ்ட்லி ஜர்தோசி ஒர்க் ஃபுல்லாகவே அட்வான்ஸ் லெவலில் சொல்லித்தருவேன். இப்போ அதுக்கப்புறம் ரொம்ப அழகாகவும் இருக்கும். நீங்கள் த்ரெட் ஒர்க்கு, பீடு ஒர்க்கு, ஜர்தோசி ஒர்க்குன்ட்டு ரெண்டு லெவலுமே கம்ப்ளீட் பண்ணினா தான் பார்க்குற மாடல் எல்லாமே செய்ய தெரியும். இல்லை பேசிக் லெவல் ஸ்டிச்சஸும் கவர் பண்ணியிருக்கேன், அட்வான்ஸ் லெவல் ஸ்டிச்சஸும் கவர் பண்ணியிருக்கேன். அதனால் ரெண்டு லெவலுமே மெயின்டைன் முடிச்சுட்டு இந்த மாதிரி அழகான ப்ளவுஸு நீங்களும் ரெடி பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பீகாக்கில் அதனால் ஜர்தோசி செயின் ஸ்டிச்சை ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உடம்பு வர பார்ட்டில் இதில் ஜர்கன் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் உள்ள வர பார்ட்டில் சுகர் பீடு கொடுத்துட்டு ஜர்தோசி லோட் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த தோகை வர பார்ட்லேயும் சேம் ஒர்க்கு, ஜர்கன் ஸ்டோனு உள்ள ஜர்தோசி லோட் ஸ்டிச் ஃபாலோ பண்ணிவிட்டு அவுட்டரில் ஃபுல்லாக ஜர்தோசி லேசி அண்ட் ஏசி ஃபாலோ பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் முகத்துக்கு ஜர்தோசி லோட் ஃபாலோ பண்ணி இப்போ ஒரு ஸ்டோன் ஒட்டி அழகாக ரெடி பண்ணியிருக்கேன். கொண்ட வர பாட்டுக்கும் ஜர்தோசி லோடு, மூக்கு வர பாட்டுக்கும் ஜர்தோசி லோடுன்ட்டு அந்த பீகாக் ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு காம்பினேஷன்லேயே ரெடி பண்ணும்போது தனியாக ஸ்பெஷலாக அழகாக காமிக்குது. அதுக்கப்புறம் அந்த பீகாக்குக்கு அந்த பக்கம் ஒரு ஃப்ளவரு, இந்த பக்கம் ஒரு ஃப்ளவர்ன்ட்டு ரெடி பண்ணியிருக்கேன். இல்லை ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளவருக்கு நடுவில் சென்டரில் ஒரு ஸ்டோனு, ஸ்டோனை சுற்றி சுகர் பீடு, அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பாயிண்ட் கேப் விட்டுட்டு மறுபடியும் ஒரு லைன் சுகர் பீடு கொடுத்துட்டு அந்த ரெண்டு லைன் சுகர் பீடுக்கு நடுவில் ஜர்கன் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். ஜர்கன் ஸ்டோன் பார்த்திங்கன்னா கோல்டு கலர் ஜர்கன் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். இந்த ஜர்கன் ஸ்டோனு எல்லா கலர்ஸ்லேயும் கிடைக்கும், எனக்கு மோஸ்ட்லி ஒயிட் கலர் கோல்டு கலர் நமக்கு நல்லா யூஸ் ஆகும். இல்லை கோல்டு கலர் ஃபாலோ பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவுட்டரில் ஜர்தோசி லேசி அண்ட் ஏசி ஸ்டிச் ஃபாலோ பண்ணி சமைக்க கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். பெரிய ஃப்ளவராக ரெடி ஆகி பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன சின்ன கிளையாக மாதிரி வர்றதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சுகர் பீடில் ஃபாலோ பண்ணியிருக்கேன். சுகர் பீடில் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சுகர் பீடு லைன் அவுட்டர் லைன் லீஃப் ஃபாலோ பண்ணிவிட்டு உள்ளேயும் பீடுலேயே ஃபில் பண்ணியிருக்கேன். பீடு எப்படி ஃபில் பண்ணியிருக்கேன்னா லோட் ஸ்டிச் ஃபாலோ பண்ணியிருக்கேன். நம்ம ஜர்தோசியில் லோடு ஃபாலோ பண்ணும்போது ஒரு அழகு வரும், பீடில் லோடு ஃபாலோ பண்ணும்போது ஒரு அழகு வரும். இல்லை பீடில் லோட் ஸ்டிச் ஃபாலோ பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இல்லை எப்படி ஃபாலோ பண்ணியிருக்கணும் சேம் அதே மாதிரி இந்த சைடு ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கரெக்டாக அந்த 3 இன்ச் அளவுக்கு கரெக்டாக இன்னொரு லைன் வரைஞ்சிட்டு ஒரு லைன் சுகர் பீடு, ஜர்தோசி ரெண்டு லைன் கொடுத்துட்டு அந்த ரெண்டு லைனுக்கு நடுவில் ஜர்கன் ஸ்டோன்னு கோல்டு கலரில் ஃபினி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு லைன் சுகர் பீடு கொடுத்து அந்த 1/4 இன்ச் லைன் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மறு கரெக்டாக ஒரு 2.5 இன்ச்க்கு மறுபடியும் ஒரு லைன் வரைஞ்சி இங்கே என்ன ஒர்க் ஃபாலோ பண்ணணும் சேம் அதே ஒர்க்கு ஃபாலோ பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சென்டராக ஒரு ஃப்ளவர் ரெடி பண்ணியிருக்கேன். நம்ம இந்த இதுக்கு நெக்குக்கு கீழே ஒரு ஃப்ளவர் ரெடி பண்ணோம், சேம் அதே ஃப்ளவரு ஸ்டோன் ஒட்டி ஸ்டோனை சுற்றி ஜர்கன் ஸ்டோனுக்கு ஷுவர் பீடுன்னு கொடுத்து அவுட்டரில் ஜர்தோசி லேசி அண்ட் ஏசி ஸ்டிச் ஃபாலோ பண்ணி பெரிய ஃப்ளவராக கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். சின்ன அரும்பு மாதிரி தொங்குறதுக்கு சுகர் பீடு, கோல்டு பாலு, சுகர் பீடுன்ட்டு கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் லைன்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லைனு கோல்டு பால் கொடுத்துருக்கேன், அடுத்த லைனு சுகர் பீடு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒற்ற ஸ்டோனு ரெட் கலர் ஒற்ற ஸ்டோன் கரெக்டாக ஒட்டிட்டு அதுக்கப்புறம் அடுத்த லைனு ஒரு சுகர் பீடு கொடுத்துருக்கேன். அதுக்கு அடுத்த லைனு ஸ்டோன் மறுபடியும் ஒன்று ஃபினிஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு லைன் சுகர் பீடு கொடுத்துருக்கேன். ஜர்தோசி கரெக்டாக அந்த இதில் ஃப்ளவர் மாதிரி வர்றதுக்கு ஃபுல்லாக சர்க்கிளாக கொடுத்துருக்கேன். அதனால் ஜர்தோசி ஸ்டோன்ஸு பீடுன்ட்டு எல்லா காம்பினேஷன்லையும் வரும்போது அந்த பார்டரு ரொம்ப ஹைலைட்டாக இருக்குது. அப்புறம் ஃபுல்லாக பீடு தொங்குற மாதிரி காமிக்கிறதுக்கு, அரும்பு மாதிரி தொங்குறது மாதிரி காமிக்கிறதுக்கு சுகர் பீட்லையும் கோல்டு பால்லையும் ஃபாலோ பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். பேலன்ஸ் இருக்கிற இடத்துல வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு இந்த இடத்துல ஜரி த்ரெட்டில் கொடுத்துருக்கேன். கீழே இருக்கிற பார்ட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல்லு ப்ளவுஸ் கலர்லேயே வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். மேலே இருக்கிற பார்ட்டில் ஜரி த்ரெட்டில் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். அதனால் ஒரு பார்ட்டில் வாட்டர் ஃபில்லிங் க்ரீன் கலர்லையும் ஒரு பார்ட்டு கோல்டு கலரு க்ரீன் கலருன்ட்டு அப்படியே கொஞ்சம் ஆல்ட்ரேட்டே வரும்போது கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் அதுக்கு மேலே இருக்க பேலன்ஸ் இருக்கிற இடத்துல சேம் ஃப்ளவர் ஒன்று ரெடி பண்ணேன். ஒரு ஸ்டோன் ஒட்டிட்டு ஸ்டோனை சுற்றி சுகர் பீடு, ஜர்கன் ஸ்டோனு சுகர் பீடு,
சர்தோசி லேசி அண்ட் டேசி ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பெரிய திலகம் ஷேப் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அவங்க சாரியில் பிங்க் கலரு ரெட் கலர் ரெண்டு காம்பினேஷன் இருந்ததுனால இல்லை பிங்க் கலர் ஸ்டோன் ஒட்டி ஸ்டோனை சுற்றி சுகர் பீடு, அதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு 1 inch கேப்பு ஒரு 1 point கேப் விட்டுட்டு மறுபடியும் ஒரு சுகர் பீடு கொடுத்துட்டு ரெண்டுத்துக்கு நடுவில் ஜெர்கன் ஸ்டோன் ஒட்டி இருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு லைன் சுகர் பீடு ஜெர்கன் ஸ்டோனு கோல்டு கலரில், ஒரு இதில் ஒயிட் கலர் ஒரு இதில் கோல்டு கலர் காம்பினேஷனில் ஒட்டியிருக்கேன். அதனால் ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக அழகாக நீட்டாக தெரியுது. அதே மாதிரி அடுத்த லைனில் சுகர் பீடு ஜர்தோசி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கோல்டு பாலு ஸ்டோனுன்ட்டு காம்பினேஷனில் ஆல்டர்னேட்டிவாக வச்சுருக்கேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அப்புறம் பேலன்ஸ் இருக்கிற இடத்துலலாம் கொடி கொடியாக வர்றதுக்கு சுகர் பீட்லேயே ஃபாலோ பண்ணியிருக்கேன். இந்த மேங்கோவில் ஜர்தோசி ஃபில்லிங் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டிச் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப இது ஆரினடிலையும் போடலாம், ஊசிலையும் போடலாம். உங்களுக்கு எது நல்லா கம்ஃபர்டபுளாக வருதோ அது ஃபாலோ பண்ணிக்கலாம். அதனால் இதில் இப்படி ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சேம் அதே ஃப்ளவர் இன்னும் ஒன்று வச்சுருக்கேன். நம்ம கீழே வச்ச பீகாக்கு சேம் பீகாக்கு சேம் ஒர்க்கே அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்கேன். இந்த சைடு ஒன்று அந்த சைடு ஒன்றுன்னு ஃபாலோ பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற இடம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் அங்கே கேப் விட்டு ஒரு கோல்டு பால் வச்சுட்டு வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் கொடுத்து ஸ்லீவ் ஃபுல்லாக கிராண்ட் லுக்காக கொடுத்துருக்கேன். இந்த ப்ளவுஸ் தச்சு முடித்தோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ப்ளவுஸ் தச்சு முடித்தோடனே எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இந்த ப்ளவுஸ் தச்சு முடித்தோடனே பார்க்குறது இவ்வளோ அழகாக இருக்கும். நல்லா டார்க் க்ரீன் ப்ளவுஸில் கோல்டு ஒர்க்கும் ஸ்டோன் ஒர்க்கும் ஜர்தோசி ஒர்க்குமே கலந்து வருது ரொம்ப அழகாக இருக்குது. கஸ்டமரோட வெட்டிங்காக ரெடி பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்லீவு ஃபுல் அண்ட் ஃபுல்லு லாங் எல்போ ஸ்லீவாக நல்லா அழகான கோல்டு ஒர்க்கில் ஜர்தோசி ஒர்க்கு பீடு ஒர்க்கு த்ரெட் ஒர்க்கு காம்பினேஷனில் ரொம்ப கிராண்டாக அழகாக வந்திருக்கு. வங்கி மாடலில் சென்டராக ஒரு பார்டர் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு மேலேயும் கொடி கொடியாக வந்து ரெடி பண்ணியிருக்கேன். கீழேயும் கொடி கொடியாக வந்து ஒரு சின்ன பீகாக் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ப்ளவுஸும் ரொம்ப அழகாக இருக்குது. தச்சு முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் ஆரி கிளாஸு, டெய்லரிங் கிளாஸு, மிஷின் எம்ப்ராய்டரி கிளாஸு, சாரீ டாசல் கிளாஸ்ன்ட்டு எல்லா கிளாஸஸும் எடுக்கிறேன். என்கிட்ட கிளாஸ் முடிச்சிட்டிங்கன்னா இதே மாதிரி அழகான ப்ளவுஸும் நீங்களும் ரெடி பண்ணி போட்டுக்கலாம். பிஸ்னஸாகவும் செஞ்சாங்கன்னா உங்களுக்கு மாதம் ஒரு வருமானம் வீட்டிலேருந்தே அழகாக சம்பாதிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ளவுஸ் எனக்கு கிட்ட தைச்சு வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் கொரியர் பண்ணுங்கள். நீங்கள் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, கொரியர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டிசைன் வேணும்ட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் சொல்லிட்டிங்கன்னா சேம் டிசைன் ஒர்க் பண்ணி ஸ்டிச் பண்ணி ஹேங்கிங்ஸ் எல்லாம் போட்டு உங்களுக்கு அழகாக ரெடி பண்ணி கொடுத்துருவேன். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிரபாஸ் டிசைன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.